சொல்லுங்கள், உங்கள் பேர். என்னோட நேம் முத்துவேல் முருகன். ஓகே. இப்போ எஃப்எஸ்எஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட்? 2016 பாஸ் அவுட் சார். 16 பாஸ் அவுட். ஆமாம். ஓகே. பிஇசி. ஆமாம். இப்போ எஃப்எஸ்எஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க. ஆமாம் சார். 2 வருஷம் ஆச்சா படிச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு 80 இன்டர்வியூக்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பேன். 80? ஆமாம். 80 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு இந்த பைலத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னோடய பிரதர் தான், மிஸ்டர் சிவகணேசன். அவர் ஃபஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அவர் இன்ஸ்டியூட்டே தெரிஞ்சிருக்காது, இங்கேயே வந்திருக்கவே மாட்டேன். இங்கே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஜாவை பற்றி ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஈசியூ ஓரியன்டாக அப்படிங்கும் போது எனக்கு சுத்தமும் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் ஜாவானா என்ன அப்படி வந்தாலுமே ஒரு மாதத்துக்கு என்னால் லேர்ன் பண்ணவே முடியல. ஜாவானா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு, ஆனால் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் புரியும், ஆனால் கோடிங்கை சுத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதான் என்னோடய வீக்னஸாக இருந்துச்சு. அடுத்து அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ஜாவா கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு இன்டர்வியூ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு முதல்ல ஒரு 4-5 இன்டர்வியூ என்ன பண்ணேன்னா, எதுவும் தெரியாமலே போனேன். ஏதோ சும்மா போயிட்டு என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன இன்டர்வியூ நிறையா. அவரெலாம் சரி, இதில் ஒரு என்ன கேட்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வியூ போக ஆரம்பித்தேன். ஒரு வேலை கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துக்காக அப்படியும் செலக்ட் ஆக முடியல. ஏதாவது ஒரு ரவுண்டில் அடிச்சிருவாங்க. ஒன்று ஆப்டிடியூடில் வீக்காக இருக்கும், இல்லாட்ட கம்யூனிகேஷனில் இருக்கும், இல்லாட்ட டெக்னிக்கலே வீக்காக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் ஆக ஆக ஒரு 30 இன்ட்ரி 40 இன்ட்ரி வந்த உடனே டெக்னிக்கல் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, கம்யூனிகேஷன் வீக்காகிடுச்சு, ஆப்டிடியூடும் வீக்கு தான். அப்படிங்கும்போது டெக்னிக்கல் மட்டும்தான் ஸ்ட்ராங்கு, அப்படி கம்பெனிஸில் ஏதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் செலக்ட் ஆக முடியல. கடைசியில் ஓவர் கம் பண்ணவே முடியாதா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி 30-40 இன்டர்வியூ போகிறீங்கன்னா ப்ரெஷராக இருக்காதா? ஆமாம் சார். இப்போ ஒரு நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலருந்து தான் போய்கிட்ருக்கேன். அப்படிங்கும்போது அவங்களே கேட்பாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ போகிறோன்னு சொல்லிட்டு தான் போவேன். அவங்க ஈவினிங் வரும்போது அடி வாசல் எட்டி பார்ப்பாங்க, தலைவர் வந்துட்டாரு, என்னாச்சுன்னு அடி கழுத்து தூக்குவாங்க. இல்லை அப்படிம்ப, இது வந்துட்டு அவங்களுக்கே போர் அடிச்சு போச்சு, எத்தனை தடவை தான் என்ன தலையை தூக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் செலக்ட் ஆகிட்டேன். என்னென்னலாம் பண்ணுவீங்க இதை இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு? என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்க? ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வந்து இன்டர்வியூ அந்த சிச்சுவேஷன்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் சார். எப்படி சொல்கிறது, நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜிட்டப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும். இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணியிருந்தேன், அதனால் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்தெந்த இன்டர்வியூஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ப்ரோக்ராம் ஓரியன்டாக அதை மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன்னா நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த லாஜிக்கில் மட்டும் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. கம்யூனிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க? இப்போ கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, டெக்னிக்கலில் நான் வந்து ஸ்ட்ராங் ஆனேன், அப்புறமா கம்யூனிகேஷன் போச்சு, அப்புறமா ஆப்டிடியூட் போச்சு, இதெல்லாம் சொல்கிறீங்க. கம்யூனிகேஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன், டெலஸ்கோலான்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை பார்க்குறதே இப்போ ஜாவா கற்றுக்கிறது முதல் தமிழில் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்க்குறதே ஒரு இங்கிலீஷில் மூலயமா ஒரு லாங்குவேஜ் அப்படி இம்ப்ரூவ் பண்ணதான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறையா எஃப்எம் சேனல்ஸ் நிறைய கேட்டது உண்டு. அப்படி கேட்குறதுனால என்ன செய்யணும்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்க அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணது உண்டு. ஆப்டிடியூடு இதுவரைக்கும் இன்னும் இது பண்ணது இல்லை, அதாவது முதக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் ஆப்டிடியூடை தவிர்த்து மற்ற ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ டெக்னிக்கலாக இப்போ ஜாவா இப்போ கற்றுக்கிறது, இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அது சரி, ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே போட்டு பார்த்தா போதுமா, இல்லை இப்போ லாஜிக்கலாக நம்ம அப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இப்போ என்னதான் ஒரு ஃப்ரெஷர் கிட்ட ஜாவாவில் என்ன எதிர்பார்க்குறாங்க, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்களா? பேசிக்காக அவங்க பேசிக் தான் சார் எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப பேசிக் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நார்மலாக ஒரு நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லாம் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் போவேன், வச்சு செய்வாங்க. அதாவது ஒரு சின்ன கான்செப்ட் தான் கொடுப்பாங்க, அதில் இன்டெப்த்தாக கேட்பாங்க. நார்மலாக ஒருத்தனை அவன் தேர்வானா இல்லையான்னு கேட்குறதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் போதும், வாட் இஸ் கிளாஸ். இதை வச்சு என்ன விளக்குன கம்பெனிஸில் ஒரு கம்பெனி இருக்குது, அது எப்படி சொல்கிறது, கிளாஸ்னு என்னென்னு எனக்கு தெரியும், இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டே எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அதில் எதிர்பார்க்குறது என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு இது போதும். இப்போ ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆகினா பெருசாக ஒன்றும் தேவையில்ல சார், நார்மலாக ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தா போதும். ஆனால் நான் அதுக்கும் மேலே பார்த்தேன். எப்படின்னா நிறைய இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்னு எப்படி சொல்கிறது, நிறைய கம்பெனிஸோட இது கிளாஸ் டோரில் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும், அது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது என்னோடய வீக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஃபேஸ் டு ஃபேஸில் அவர் ஒரு சாதாரண ஒரு கோடிங் கொடுத்தா என்னால் சால்வ் பண்ண முடியாது, முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் நர்வஸ்னஸ்.
அதனால் வெளியே வந்தால் உண்டு. இதே அவர் என்கிட்ட ஒரு பெரிய கான்செப்ட் கொடுத்து நீ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கன்னு தனியாக வச்சு எதுன்னு சொன்னால் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். அந்த ஒரு வீக்னஸ்னால தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் இந்த இன்டர்வியூ அப்படி பண்ணல, எது வேணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருந்துச்சு. அதனால் தமிழ்லாம் பேசுனீங்க? ஆமாம், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு ஜாவா டெக்னிக்கல் ஆப்டிடியூட் இருந்துச்சு, அது நமக்கு சொல்லவே தேவையில்லை, சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்டு வந்துட்டு பொதுவாக ஜாவா வந்துட்டு நல்லா தெரியும், அதை இங்கிலீஷில் சொல்கிறவங்க பேரில் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் போயிடும். ஆனால் இந்த இன்டர்வியூவில் அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு என்ன தெரியுதோ அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டில் தமிழில் தான் சார் பேசினேன். சரி, அதாவது செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஜேஎஸ்பினா என்னென்னு கேட்டாங்க, செர்லெட்னா என்னங்க, செர்லெட்டோட லைஃப் சைக்கிள் என்னென்னு கேட்டாங்க, அடுத்து ஒரு செர்லெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இப்போ செஷன்னா என்ன, செஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரெக்யூஸ்ட் டிஸ்பேச்சர்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. எனக்கு இது வந்துட்டு நல்லாவே தெரியும் சார், அதனால் நான் ஒரு என்னை நல்லா பார்த்து ஒரு 5 நிமிஷம் தான் கேட்டிருப்பாங்க, 5 நிமிஷம் பேசுனதுலேயே வச்சு ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து அடுத்த ரவுண்டு வந்துட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் சார் இருந்துச்சு. அதில் என்னன்னா அதில் தமிழில் பேசலை. இப்போ என்னோட சார் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தினால உங்களை விளக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, தமிழ் பேசுனதுனால என்னை விளக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டில் இங்கிலீஷ் தான் பேசுனேன், ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுனேன். ஏன்னா மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லிட்டு பேசினேன். அவங்க ரொம்ப எதிர்பார்க்கல, அதாவது எந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இருக்காங்க, எடுத்தால் இருப்பானா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பார்த்தாங்க. நான் இருப்பேன் அப்படிங்கிறனால நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு ஃப்ரீ டைமில் கோடிங் போட்டுட்ருப்பேன். இதை வந்து நார்மலாக ஒருத்தங்கிட்ட வேறு தேர்றவங்ககிட்ட கேட்டால் அப்படி தான் போய் சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த ஃபேஸை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், அதனால் உண்மையிலேயே அதை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்லலாம் கூட சும்மா ஆமாம் சார் அப்படி மாதிரி ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், அது எப்படின்னா வாரத்தில் 7 நாளும் இருந்துச்சு வேலை. 7 நாளும் போயிட்டு இருக்கு. ஆமாம், அப்படி இடையிலாம் இப்போ ரொம்ப இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு பொருள் நீங்கள் பண்ணுறீங்களா, இப்போ ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்கு, அவருக்கு வந்து ஒரு 70-80 கம்பெனி வேலையே கிடைக்கல. ஆமாம், அப்போ அவர் வந்து இன்டர்வியூ போகிறத விட்டுட்டு சும்மா குறைஞ்ச சம்பளத்துக்கோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியோ ஒரு ப்ராஜெக்ட் சென்டருக்கு ஒரு 15 நாள் போகலாம் இல்லை ஒரு 1 மாதம் போகலாம் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து ஒரு கரெக்டான அட்வைஸா? இல்லை சார், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போது என்ன தான் படித்தாலுமே அந்த கான்செப்ட் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ செர்லெட்னா என்னன்னு தெரியும். நல்லா பார்த்தா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாங்கன்னா படிக்கிற தப்பு இல்லை, போய் படித்தாங்கன்னா ஜேஎஸ்பினா என்ன, செர்லெட்னா என்ன, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அதை வச்சுட்டு அவங்க ஒரு எப்படி சொல்கிறது இன்டர்வியூட்டை வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இதில் ஒர்க் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு அப் டு டேட் எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது அதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஒரு வேற ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ஒரு இதில் ஒர்க் பண்ணுறது, இன்டர்ன்ஷிப் பண்ணுறது கண்டிப்பாக பெஸ்ட். இல்லாட்டா நானே இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லா கான்செப்ட் தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த கம்பெனி தான், அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. வேற இப்போ வந்து அப்போ கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனை கிடையாதா? இப்போ கம்யூனிகேஷன் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதா? அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது சார், முடியாது. எதுதான் எது பிளாக் பண்ணும் வேலை கிடைக்கிற ஒருத்தரை, எது பிளாக் பண்ணும் வேலை கிடைக்கிறதுக்கு, எது பிளாக் பண்ணால் இப்போ எப்படி சொல்கிறேன், ஒரு சில பேர்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸ்லாம் அவங்களை வந்துட்டு ஜாவானா JDBC கனெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு சில நல்ல கம்பெனிஸ்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை போல்டாக சொல்லணும், அதான் அதான் மெயின் திங். இப்போ எனக்கு இன்னும் கற்றுக்கல, இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கணுங்கிற மைண்ட் தாட்டில் இருக்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் வின் பண்ண முடியாது. இதுவரை தெரிஞ்சிருக்கு என்ன, இதுவரைக்கும் நீங்கள் கேளுங்க, நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பதில் சொல்கிறேன் அப்படி சொன்னால் செலக்ட் ஆக முடியும் சார். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு முழுசு அடையாமல் இப்போ நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, என்னால் ஒரு முழுமையடையாமல் இருக்குது அப்படிங்கும்போது நான் எப்படி அங்கே போய் அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு விஷயம் கற்றுக்குறாங்கன்னா, இப்போ ஒரு கோர்ஜா வரைக்கும் கற்றுக்குறாங்கன்னா அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதில் சொல்கிறது வந்து நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டாம், ஆனால் தெரிஞ்சிருக்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆ, நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு இரண்டாவது இது பண்ணக்கூடாது. எனக்கு அது இன்னும் நிறையா அது கற்றுக்கலே, நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் போதும். ஒரு இடத்துக்கு போனோம்னா இதுவரைக்கும் தெரியும் சார், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறத அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோடய கருத்து. இப்போ வந்து முதல் இன்டர்வியூ இப்போ 80 இன்டர்வியூ போயிருக்கீங்க, முதல் இன்டர்வியூ போகும்போது உங்கள் மனநிலை ஒரு மாதிரி இருந்திருக்கும். 40 இன்டர்வியூ 50 இன்டர்வியூ போனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் இவ்வளோ இதுதான் கேட்பாங்க அப்படின்னு உங்களாலே சொல்ல முடியும். ஒரு இன்டர்வியூ பண்ணுறவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆமாம் சார். அப்புறமா வந்து அப்போ அந்த கொஸ்டின்லாம் தெரிஞ்சு எப்படி ஒரு 20-30 கம்பெனி விட்டீங்க, என்ன தான் தப்பு நடந்தது? அதான் சார், என்னோட தப்பு அதான், ஒரு ஃபைனல் ரவுண்ட் வரை போயிடுவேன். போன பிறகு என்ன பண்ணுறது, ஃபைனல் ரவுண்டில் கொஞ்சம் அதான் நர்வஸ்னஸ் அந்த ஒரு இதுதான்.
இப்போ அந்த நர்வஸ்னஸ் போக்குறதுக்கு என்ன ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி திடீர்னு நர்வஸ்னஸ் போச்சு? அதுதான் போயிடுச்சு சார். இப்போ இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதுமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இதான் கேட்பாங்க இதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அதனால் அது இதாக சால்வ் ஆயிடுச்சு. இல்லாட்டா இன்னும் ஒரு இதெல்லாம் இருக்க முடியும். நான் நிறைய கம்பெனிஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு தான் போவேன் வீட்டுக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹேட் பண்ணி தான் இருக்கும். இருந்தாலும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நிறைய சூழ்நிலை தோணுச்சு. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஊரில் இருந்துருங்கள சார், இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு எந்த ஒரு அப்பாவும் இவ்வளோனாலும் விட மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, போங்க ஒரு 2 வருஷமே வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கடையில் வேலை செய்யுங்களா வேற ஒரு ஜாப்பு போங்கன்னு சொல்கிற அப்பா மத்தியில் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நீ அந்த வேலைக்கு போ, உன் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யின்னு சொன்னவர். அவர் அப்படி சொல்லாட்ட நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தான். வேலை தேடுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சார் சொல்கிறது, கற்றுக்கிற வரைக்கும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டத அளவுக்கு போதும், அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக பதில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடலாம். அப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்வியூ போகலாமா? தாராளமாக. அதான் ஐயோ கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கதான் போகலாம் சார். எப்படி சொல்கிறது, JDBC கனெக்ஷன்ஸ்னாலே அப்போ நான் கோர்ஜாவேன்னு முடிஞ்சாகலை. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க நல்ல கம்பெனிஸில். அப்படிங்கும்போது மற்றவங்க முடியாது. சரி, நன்றி, தேங்க்ஸ்.